ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயாத் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி ஏகாதசி காலை ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு துவாதசி நட்சத்திரம் புனர்பூஷம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பூசம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் போராடம் சுப முகூர்த்த நாளாகவும் ஏகாதசி நாளாகவும் சிறப்பு பெற்ற இந்த நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இந்திய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி கூர்மையோடு செயல்பட்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெளிவாகவும் உறுதியாகவும் புத்தி கூர்மையோடும் செயல்பட்டு சொத்து சேர்க்கைகளை அதிகப்படுத்திக்க முடியும் இன்றைய நாளில் இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஹெச் ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நிச்சயமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப ஸ்தானாதிபதி புதன் பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கலை சம்பந்தப்பட்ட துறையில் அதாவது நாட்டியம் நடனம் சங்கீத துறைகளில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆயிரத்து என் விநாயகர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடை தாமதம் ஏற்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் வெகுமதியோடு வெகுமதியோடு அமையும் ஏற்கனவே வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு அல்லது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜேந்திர வரதராஜர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டில் உள்ளவங்க நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நியாயமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தன சானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால தாராளமான தன வரவும் ஏராளமான பண வரவும் இன்றைய நாளில் அமையும் பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குற்றால் ஈஸ்வரர் என் நான்கு அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் இஜட் துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனையால் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் அமர்ந்து ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால அரசியலில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலங்கள் விலகி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு அதிகாரமான வகையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாபநாசநாதர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டி புத்தக உரையில் புதுமையை விரும்பும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்து உறக்கமில்லாமல் கலக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு உத்தியோகம் நாடி வரும் அலைபேசி வழியாக அகம் மகிழக்கூடிய செய்தியும் சேர்ந்து வரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக கிட்ட வீணாக போகாம இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சங்கர நாராயணார் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் பி துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை தவிர்த்து பணத்தை சேர்க்கக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும் குறிப்பாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லா திருமண வாய்ப்பு அமையும் பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஆச வார்த்தைகளை நம்பி மோசம் போகாம இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிசய சாஸ்தா அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு சிறப்பும் பொறுப்பும் சீராக கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சாதாரணமாக தகரம் வைக்கிறவங்க பழைய பேப்பர் விற்கிறவங்க பழைய இரும்பு விற்பனை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலையான வருமானமும் நிரந்தரமான ஒரு நன்மையும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசைலநாதர் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் டி உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஷேமமும் லாபமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானோடு சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறதுனால அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுனாலே ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற அந்த வளர்ச்சியை நீங்கள் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஜே தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய நிதர்சனமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துரு ஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பழைய எதிர்ப்புகளும் மறைமுக எதிர்ப்புக்களும் மடிந்து போகும் அதே சமயத்தில் புதிய உறவுகள் மூலமாக புதிய நட்புகள் மூலமாக பெரிய பெரிய வருமானங்களும் அதற்கான வகையான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும் பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்க சுவாமி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஎன் ஆறுதல் உள்ளமும் அரவணைப்பு குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாதி யோகம் பஞ்சமஸ்தானத்தில் சத்ரு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இந்திர யோகம் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது மற்றொரு யோகம் இந்த மாதிரியான பல்வேறு யோகங்கள் இருக்கிறதுனால அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனடியாக செயல்பட்டு உறுதியான உயர்வுகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதியம்மன் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் வளைந்தும் நெளிந்தும் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் குடும்பாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் அரவணைப்பும் பாசமும் அதே சமயத்தில் அந்யூன்யமும் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் நேர்த்தியான நேசம் உருவாகும் அஷ்டோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற பழமொழியை கடைப்பிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானு சாமி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வாஸ்து நாட்களில் பூமி பூஜை போடலாமா வாஸ்து பூஜை செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறீங்க அப்படி செய்கிற அப்படி இருந்தது அப்படின்னா அந்த நாட்களில் ஆகாத நாட்களாக உதாரணமாக ராகு காலமோ இருந்தது அப்படின்னா இந்த வாஸ்து பூஜையை செய்யலாமாங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க வாஸ்து பூஜை செய்கிறதுக்கு அதாவது வாஸ்து நாட்களில் எந்த மாதிரியான வேறு விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதில்லை வாஸ்து நாட்களில் வாஸ்து நேரத்தில் அதுவும் அந்த வாஸ்து பகவான் தாம்பூலம் தரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டிடமாக இருந்தாலும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு பக்குவமாகவும் பதார்த்தமாகவும் பகட்டாகவும் அமையும் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்